Hello friends, welcome to Gamer XTC. நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா FIFA 21 தான். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 hours முன்னாடி தான் இந்த கேம் லான்ச் ஆச்சு. அப்லோட் பண்றதுக்கு மேபி ஒரு 12 hours ஆகும். நான் எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி பண்றதுக்கு. நான் இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ண, ஆக்சுவலா ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 6th தான். ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு அக்டோபர் 9th. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 கிடச்சிருச்சு. அது எப்படி நான் ஃபர்ஸ்ட் சொல்லுறேன், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஏ பிளே அப்புன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அது நீங்கள் இந்த ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த FIFA 21 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா எஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன். அதுப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அண்ட் இப்போ நம்ம FIFA 21 ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேமை பார்த்தோம்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையல் கேம். ஸோ நமக்கு வந்து 10 hours கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 1 hour 40 minutes விளையாண்டு முடிச்சுட்டேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற 8 hours 19 minutes இந்த 10 days வச்சு நம்ம சமாளிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 1 hour நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம். ஆல்ரெடி டீம் பார்த்தீங்கன்னா வெப் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது நான் ஆல்ரெடி நான் டீம் பில்ட் பண்ணி வச்சிட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா FIFA 21 நான் பார்த்தீங்கன்னா FIFA அல்டிமேட் டீம் தான் நான் மோஸ்ட்லி விளையாடுவேன். வேறு எந்த கேரியர் மோடு எது மாஸ்டர் எதுவுமே நான் விளையாட மாட்டேன். ஓன்லி அல்டிமேட் டீம், அதுக்காக மட்டுமே தான் நான் FIFA பார்த்தீங்கன்னா 2012 நினைக்கிறேன். 12-13 இருந்து நான் ஆரம்பித்தேன் அல்டிமேட் டீம். இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நானும் ஒரு வருஷமும் நினைப்பேன் இதோட நிறுத்திடலாம், இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். பட் இந்த கேம் நான் செம்ம அடிக்ட், என்னால் நிறுத்தவும் பார்க்கலாம். இந்த வருஷமும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பிளேயர் ஊட்டுற ஒரு ஒரு கார்டாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் என்னால் நிறுத்த முடியல இந்த கேம். பட் ஐ லவ் இட். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து அல்டிமேட் டீமில் போய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் டீமில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு SBC முடிச்சு வச்சுருக்க மார்க்கு. எப்பயுமே வீக்லி ஒரு SBC வரும். அதை ஸ்குவாட் பில்டிங் சேலஞ்சர் தான் SBCன்றது. FIFA நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு தெரியல. நம்ம ஊரில் உண்மையான சூப்பர் கேம் தான். நம்ம ஊரில் கிரிக்கெட் தான் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி FIFAவும் இப்போ வளர்ந்துட்டு வருது. ஸோ என்னோட இது என்னென்னா எஸ் எல்லா கேமுமே வளரணும். ஸோ அதில் இந்த ஒரு கேம் வளரணுன்றது என்னோடய ஆசை. பார்க்கலாம் என்னமோ அன்லாக் ஆகிருக்குது. ஓகே அல்டிமேட் டீம் ஓகே XP கெயினாக இருக்குது. மைல் ஸ்டோன் என்னமோ முடிஞ்சிருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் போய் இந்த SBC முடிச்சிடலாம். அதுக்கு இன்னும் ஒரு சூப்பர் கேம் ஃப்ரெண்ட் இந்த FIFA 21. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 20-21 என்ன டிஃப்ரென்ஸ் கேம் பிளேயர்ல கேட்டிங்கன்னா எஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. ரொம்ப அப்படியே பெரிய லெவலெல்லாம் மாறி இருக்குனால சொல்ல முடியாது. எஸ் நம்மளுக்கு ஒரு ஜம்போ பேக்கும் கிடச்சிருக்கு. நம்ம இதையும் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம SBCலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். SBCக்குள்ளே போகலாங்களா, எங்கே இருக்கு இங்கே இருக்க ஸ்குவாட் பில்டிங் சேலஞ்ச் நான் எடுத்து தேட வேண்டியதாகிடுச்சு. எல்லாமே மெனுவெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் கேம் விளையாண்டேன் 2 hours. பார்த்தீங்கன்னா நான் கேம் விளையாண்டேன். இந்த மாதிரி என்னென்ன மெனு இருக்குது அப்படின்ட்டுலாம் பார்க்கலாம். மோஸ்ட்லி FIFA 20 விளையாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கே இருக்கும்னு சொல்லி. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மெனுவை. ஓகே நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் டீம் எல்லாம் அசைன் பண்ணி வச்சேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 10 hours தான். ஸோ நான் வெப் ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து டீம் எல்லாம் ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இங்கே போயிட்டு வெறும் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று சப்மிட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா எஸ் ஊர்னே வந்தால் பண்ண போகிறோம், பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட ஸ்குவாட். இது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 காயின் ஸ்பெண்ட் பண்ணேன் OL அண்ட் OM. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 7000 காயின் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. மொத்தமாக ஒரு ஒரு பிளேயருக்கும் நான் பிட் பண்ணி வாங்கினேன். இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ காயின்ஸ் எல்லாம் சேர்த்து எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ரைட் சைட் அப்புறம் நான் 700 காயின்ஸ் வாங்கினேன். ஸ்லோ ரேட்டுக்கு தான் வாங்கினேன். உண்மையிலுமே ஒரு நல்ல ரேட்டுக்கு இது கிடச்சிச்சு. ஓகே ஒரு ஸ்மால் ப்ரீமியம் எலக்ட்ரிக் பிளேயர் பேக். அது போக இன்னும் நம்மளுக்கு இன்னும் 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 7 பேக் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ண போகிறேன். நல்ல பிளேயர் கிடைப்பாங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ப்ரீமியம் மிக்ஸ்டு பிளேயர் பேக். கங்க்ராச்சுலேஷன் ப்ரீமியம் மிக்ஸ்டு பிளேயர் பேக்கும் கிடச்சிருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4500 என்பதாக காயின் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த பேக்குக்கு. இந்த SBCக்கு ரோமா எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியா பிளேயர் நிறைய பேர் போகிறனால எனக்கு சவுதி அரேபியா பிளேயர் எனக்கு கம்மி ரேட்டு கிடைக்கல. ஸோ ரோமா இவங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்துக்கோங்க ஜஸ்ட் 4500 காயின்ஸை நான் ஸ்பெண்ட் பண்ணேன். பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்களும் இதே SBC நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் பிளேயர்ஸ் எல்லாம். டோட்டலாக இதோட சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ காயின் ஸ்பெண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 18,000 பாயிண்ட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு பில் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. நம்மளுக்கு ரிட்டர்ன் அவ்வளோ காயின் வருமானு தெரியல, வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம். மார்க்கு மேட்ச் அப் முடிஞ்சிருச்சு, ப்ரீமியம் கோல்டு பிளேயர் பேக் இதுதான் நம்மளுக்கு ஸ்பெஷல் பேக்கு இந்த இதுதான், இந்த இதெல்லாம் நம்மளால் எதுவும் அன்லாக் பண்ண முடியாது. பார்க்கலாம் எங்கே இருக்குது, ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்குன்னு இந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம், சில்வர் பேக் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வச்சு நம்மளுக்கு எஸ்பிசியில் நிறைய யூஸ் ஆகும். உண்மையாலுமே அனிமேஷன் பேக் அனிமேஷன் அல்டிமேட், உண்மையாலுமே அடிச்சுக்க முடியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து சிரியா ஏ பிளேயர், ஸோ மோஸ்ட்லி இவனோட செல்லிங் ரேட் வேல்யூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் பார்த்துடலாம். ஓகே, 1000 மேலே விற்பா அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஐரோஜ் கார்டு வந்துச்சு எனக்கு. வேறு ஏதாச்சும் நல்ல லீக்லேருந்து பிளேயர், ஒரு ரெண்டு பெரிய லீக்லேருந்து பிளேயர்ஸ் வந்துருக்குறாங்க, ஒன்று வந்து இது, அப்புறம் சிரியா இத்தாலிய லீக்லேருந்து ஒரு பிளேயர் வந்துருக்குறாப்பி. ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறம் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, கண்டுபிடிச்சி பிளேயர்ஸ் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கிறாங்க, அதனால் தேடுறது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது எந்த பேக் ஓப்பன் பண்ணலாம், அடுத்து எது சின்ன பேக். ஓகே, இது ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 gold, 3 rare பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம பேக் ஓப்பன் பண்ணலாம். இப்போ அனிமேஷன் நல்லா இருக்குது, சிஎன் போட்டிருக்கிறது ரைட்ஸ் இல்லை, மேபி அந்த கிளப்லேருந்து எதோ நல்ல பிளேயர் வருவானோ. பிரேசில் ஒர்க் அவுட்டா, யார் இது சென்டர் பேக் கார்ட், ஊ தியாகோ சில்வா, 85 ரேட்டட், செம்ம 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 சங்காரம், அல்டிமேட் தியாகோ சில்வா. ஓ, நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா செல்சிக்கு வந்துட்டாரு, அது என்ன தெரியல. ஃப்ரான்ஸ் லீக்ல இருந்தார் பிஎஸ்ஜியில், அங்கேருந்து இப்போ செல்சிக்கு வந்திருக்கிறாரு. செம்ம எப்பே, இப்போ ரெண்டு லெஜெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாங்க, ரெண்டு லெஜெண்ட் உண்மையான சூப்பர். நல்ல ரேட்டுக்கு நம்ம போட்ட ரிட்டர்ன் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் பார்த்தீங்கன்னா தியாகோ சில்வா பார்த்தீங்கன்னா 5K போவான், இவன் அப்படின்னா 2-3K போவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உண்டு, உறுதி, அதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. அடுத்தது எந்த பேக் ஓப்பன் பண்ணலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரீமியம் எலக்ட்ரிக் பிளேயர் பேக் 6, அதில் 3 gold, 3 rare கிடைக்கும், 3 silver இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சில்வர் ப்ளஸ் கோல்டு கலந்த பேக் சிஏ. ஓகே, நம்மளோட கிளப்பு. ஓகே, திருப்பி ஃப்ளாகா, இல்லை ஃப்ளாக் இல்லை என்கிறவ. ஓ மலன், ஓ இவனும் சம்மர் ரேட்டுக்கு போவோம் அப்படின்னு இந்த பிளேயரும், ஏன்னா பேஸ் இருக்கிறனால இந்த பிளேயர் நல்ல ரேட்டுக்கு போவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எந்த என்ன ரேட்டுக்கு போகிறாருக்கு. ஓகே, 3500 சம்திங் காயின்ஸ்க்கு போகிறோம் அப்படி, நல்ல நல்ல காயின் தான் ரிட்டர்ன். எப்படியோ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 18,000 rupees, அது 13,000 காயின்ஸ் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்போ ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அன்ட்ரேடபிள் பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ இதில் நல்ல பிளேயர் வந்தாங்கன்னா நம்ம டீமுக்குள்ளே வருவோம் அப்படி, பார்க்கலாம். நல்லா அடிக்குதியா. ஓகே, யார் அது, 876 பேஸ்ட்டு. நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன், பெருசாக கிடைக்கல. அல்டிமேட் இப்போ பிளேயர் பிக்கப்பு, அது போக நம்மளுக்கு இத்தனை பிளேயர்ஸ் கிடச்சிட்டானுங்களா, செம்ம. சென்டர் பேக்கோட ஹோல்டிங்ஸு, யார் கிடைக்கிறா, நீதான் நினைக்கிறேன். பிரேசில் பிளேயர் வேற, இப்போ என்கிட்ட பேஸ் இருக்கு, வாழ்க்கை சிபியோட ஹைட்டு 185 centimeter, யார் எடுக்கலாம், இவனா 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 சரி இவனே எடுப்போம், எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படி. பிரேசில்னாவே ஒரு கேட்டுக்கானே, நல்ல காடு எதுவும் இல்லை, அவ்வளோதான். லாஸ்ட் பேக்கா, இல்லை ரெண்டு பேக் இருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டு பேக் இருக்குது, ரெண்டுமே எப்படி சூப்பர் டூப்பர் பேக்கு. ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு ப்ரைம் எலக்ட்ரிக் பிளேயர் பேக் ஓப்பன் பண்ணிடலாம், ரொம்ப நாட்டு தள்ளுது நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாக் அவுட்டா, எஸ் யார் இது, எஸ் 83, நல்ல பிளேயர்னு நினச்சேன், இந்தளவுக்கு வருத்தலாம் இல்லை. ஓகே, ஏன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா 59 இருக்கிறார் பிளேயர் கேமில் பார்த்தீங்கன்னா. ஓ மார்டினஸ், செம்ம அல்டிமேட்டு, இவன் கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு போவான்னு நினைக்கிறேன். அந்த சீட்டு
4000 காயின்ஸ்க்கு போவானா விற்க மாட்டான்னு நினைக்கிறேன். மார்டின்ஸ் எஸ் 850 ஐயோ ஜெகோவிக் ஓகே 1000 எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கில் நம்மளுக்கு வந்து ஒரு 4000 காயின்ஸ் கிடைக்கும். இவன் பார்த்தீங்கன்னா 2000 காயின்ஸ்க்கு சேல் ஆகும் நான் அது முதலே பார்த்துருக்குறேன் இந்த பிளேயர் நான் வாங்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஓகே ஒரு எம்எல்எஸ் லீக் ஓகே நல்ல லீக்ல இருந்து ரெண்டு சில்வர் பிளேயர் வந்திருக்கான் ஸோ செல்லிங்கில் வேல்யூ உண்மையுமே நல்லா இருக்கும் அவங்கள. லாஸ்ட் பேக் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம் இப்போ யார் கிடைக்கிறாங்கன்ட்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் யாரு வாக் அவுட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஒரு வாக் அவுட் கூட பார்க்கல ஸ்பெயின் உண்மையிலுமே நல்ல கிளப் யார் இது பிகே 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 எஸ் வாக் அவுட்டா எஸ் வாக் அவுட் எஸ் ஃபைனலி நம்மளோட ஃபர்ஸ்ட் வாக் அவுட் தட் இஸ் பிகே 86 ரேட்டட் பிகே ஃப்ரம் பார்சிலோனா செம்ம கிளப்பில் இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடச்சிருக்குறாங்க. முடிகிறப்ப செம்மையாக கொடுத்துருக்குது ஈயே பார்க்கலாம் செல்லிங் வேலையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்புலரான பிளேயர் ஒரு 15K மேலே விற்றுட்டானா செம்ம நம்மளுக்கு போட்ட காசு ரிட்டர்ன் உறுதினு சொல்லிடலாம். அப்படின்னு பார்த்துடலாம் எவ்வளோக்கு போகிறாருன்ட்டு பிகே கமான் பிகே ஓகே எனக்கு தெரிஞ்சு 9000 போவாருன்னு நினைக்கிறேன். ஓகே 9000 போவார் எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் ஓரளவுக்கு எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 காயின்ஸ் ப்ராஃபிட்டு வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம். விற்றதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் விற்றதுக்கப்புறம் எஸ் நீங்கள் நான் எவ்வளோ காயின்ஸ் கொடுத்தேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ட்விட்டரில் பண்ணுறேன் எத்தனை காயின்ஸ் நான் இதை வந்து இந்த மார்க்கி மேட்ச் மூலிமா நான் ஏன் பண்ணிட்டு இதெல்லாமே நம்மளோட பிளேயர்ஸு பிகே இப்போ வந்தார் இவர் பார்த்தீங்கன்னா 9000 போவார் தியோகோ சில்வா எவ்வளோ போகிறாருன்னு பார்க்கலாம். எஸ் 7K போகிறாரு 9+7 16 ஜெகோவிக் 1000 16 17 பெப்பே நல்ல ரேட்டுக்கு போவார்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பெப்பே ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. ஓகே ஆல்ரெடி நம்ம 19K வந்தாச்சு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்னென்ன பிளேயர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே ப்ராஃபிட்டபிள் பிளேயர்ஸ் தான் ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு நம்மளுக்கு செம்ம 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 இத்தனை பிளேயர்ஸ் வந்துட்டாங்க எல்லாமே ப்ரேடபிள் பிளேயர்ஸ் அது போக கொஞ்சம் சில்வர் பிளேயர்ஸ் வந்துருக்கிறாங்க. இனியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஃபீஃபா வீடியோ நம்ம நிறைய இதுக்கப்புறம் போட போகிறோம் ஏன்னா நான் கிரேசியஸ்ட் ஃபேன் ஃபீஃபாவுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோவெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி ஃபீஃபா வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் தட்ஸ் எண்ட் ஆஃப் வீடியோ ரைட் நவ் வெல்கம் டு சே பாய்.